ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி சொல்லித்தரதுன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாண்டசரி மேக்ஸ் மெட்டீரியல். மெட்டீரியல் நேம் வந்து கோல்டன் பீட்ஸ் டெசிமல் சிஸ்டம். இது பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட மெட்டீரியல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஆர்டர் புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வெறும் மாடல் தான். இதோட ஒரிஜினல் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு நான் இப்போ காமிக்கிறேன். அமேசான் மாதிரியான எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே இப்போல்லாம் மாண்டசரி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை எப்படி வீட்டில் செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துட்டு அதை ஃபோர் குவார்ட்டர்ஸாக பிரித்து வச்சுட்டு அதுக்குள்ளார இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோம். ஸோ இது என்னென்ன திங்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீட்ஸு. ஸோ நான் வந்து இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வேறு ஏதாவது பீட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ஒன்ஸ்க்கு வைக்க போகிறோம். ஒன்ஸாக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 9 ஒன்ஸ் இருக்குது. ஒன்ஸ், யூனிட்ஸ், ஒன் யூனிட்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து டென்ஸு, இது வந்து 9 டென்ஸ் இருக்குது. ஸோ அதே பீட்ஸை 10 வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஹண்ட்ரட்ஸ்க்கு இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இந்த கார்ட்ஸு. பட் இதுவும் ஒரிஜினல் மெட்டீரியலில் இதுவுமே இந்த பீட்ஸ் 10 பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் இதில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதே சைஸுக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு க்யூப் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1000s. ஸோ குழந்தைங்க ஆல்ரெடி வந்து ஸ்பிண்டில் பாக்ஸும் கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கனால அவங்களுக்கு ஒன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண தெரியும். ஸோ இதை வந்து ஒன்ஸ் கவுண்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது ஒன்ஸ்னால் இது டென்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸையும் இந்த ஒன்ஸையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலான லென்த்தில் இருக்குது. குழந்தைங்களும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ இதில் நான் வந்து த்ரெட்டில் கட்டி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கிராஃப்ட் ஒர்க் செய்கிற அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரைட்டாக அது நிற்கும். இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்னா, 10 ஒன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 அப்படின்றது இந்த கான்செப்டில் புரிய வைப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டென்ஸ் எடுத்து ஹண்ட்ரட்ஸ் மேலே வச்சுருக்கேன். ஸோ இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 இருக்குது. ஸோ 10 மேக்ஸ் 100 அப்படின்றத இந்த இடத்துல நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைப்போம். ஸோ இது ஹண்ட்ரட்ஸ், இது டென்ஸ். அதே மாதிரி குழந்தைங்கள ஒரு ஒரு 10 எடுத்து ஹண்ட்ரட்ஸ் மேலே வச்சு கவுண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். குழந்தைங்களுக்கு புரிகிற வரைக்கும் இந்த மெட்டீரியலை அவங்கள திருப்ப திருப்ப செய்ய வைங்க. இதை அவங்களே கவுண்ட் பண்ண வைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000s. இதில் நான் ஒரு ஒரு இடத்துலையுமே 10 லைன்ஸ் போட்டு ஒரு ஒரு லைன்லையும் 10 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு டாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரிஜினல் மெட்டீரியலில் இது நல்லா பீட்ஸ் பெருசாக இருக்கும். இது அடுக்கி வச்சிங்கன்னா கரெக்டாக இதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணுறோன்றனால இது அந்த மாதிரி ஈக்குவலாக வைக்க முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் அந்த கான்செப்ட் புரிய வைக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக திக்கான கார்ட்ஸ் இதுக்கு ஈக்குவலாக அடுக்கி வச்சா திக்காக வர மாதிரி டபுள் லேயர் கொடுத்து அடுக்கி வச்சிங்கன்னா திக்காக அப்படி ரைஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து கவுண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நம்ம 10 அடுக்கி வைக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 இருக்குது. அதாவது 10 ஹண்ட்ரட்ஸ் மேக்ஸ் 1000 அப்படின்றது இந்த இடத்துல நம்ம புரிய வைக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம டெசிமல் சிஸ்டம் வந்து குழந்தைங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை முதல்ல அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். அதாவது 10 ஒன்ஸ் மேக்ஸ் 110, 10 டென்ஸ் மேக்ஸ் 100, 10 ஹண்ட்ரட் மேக்ஸ் 1000. அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரணும். ஸ்கூலில் இந்த ஆக்டிவிட்டியை மற்ற குழந்தைங்களோட பண்ணும்போதும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்ட்ரோடக்ஷன் தான். இதோட ஃபர்தராக இந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா வுட்டுலேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது தனித்தனியாக நம்ம வீட்டிலேயே செய்கிற மாதிரி பீட்ஸ் அண்ட் இதெல்லாம் விற்குது நெட்டில். அதை வந்து நீங்கள் சர்ஃப் பண்ணி பார்த்துட்டு அதையும் வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதோட கான்செப்ட் மட்டும் பார்த்துருப்போம். இப்போ அந்த பிளேஸ் வேல்யூ வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி ஃபர்தராக சொல்லித்தரதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மெட்டீரியல் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வச்சிருக்க மாடல் உங்களுக்கு பிடிக்கலனா இதோட ஒரிஜினல் மெட்டீரியல் மாதிரியே உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை எப்படி செய்யறதுன்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் வேறு மாடலில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ முன்ன 10 வச்சு நம்ம இது ஈக்குவல்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 எடுத்துருங்க. 9 யூனிட்ஸ் தான் வச்சுருக்கணும். 9 யூனிட்ஸ். இதிலேருந்து 1 எடுத்துருங்க. 9 டென்ஸ். இதிலேருந்து 1 எடுத்து வச்சுருங்க.
ஸோ 900s தான் இதில் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் யூனிட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். 1 unit, 2 unit, 3 unit, 4 unit, 5 unit, 6 unit, 7 unit, 8 unit, 9 units. ஓகே, 9 units இருக்குது. ஸோ எனது மேட்டும் லைட்டாக இருக்குது, பீட்ஸும் லைட்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் பீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வாங்கும்போது இந்த கலர் வாங்கிட்டு வந்துட்டேன், ஸோ அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலே கோல்டன் பீட்ஸ் எல்லாம் இருக்கும், கோல்டன் பீட்ஸ், மணி அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கோல்டன் கலரில் இருக்கும், அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிட்டு வந்தேன். அப்போ எனக்கு கோல்டன் கலர் பீட்ஸ் கிடைக்கல நான் வாங்கும்போதும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் டென்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். 1 10, 2 10, 4 10, 5 10, 6 10, 7 10, 8 10, 9 10. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லை, நீங்கள் பீட் இப்படியும் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ மேட் பெரிய மேட் வச்சுருந்தீங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 100s அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டியும் நல்லா சொல்லிக்கிட்டே குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. ஸோ 900 இப்போ 1000s. ஸோ 1000s ஒன்று தான் இருக்குது, 1000. அதாவது 10 யூனிட்ஸ்க்கு அப்புறம் 110 அங்கே வருது. 110க்கு அப்புறம் 2 10, 3 10, 4 10, 5 10, 6 10, 7 10, 8 10, 9 10, 9 10 வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் 100 அங்கே வருது. 100க்கு அப்புறம் 200, 300, 400, 500, 600, 700, 800, 900 வரைக்கும் இங்கே வருது. இதுக்கப்புறம் 1000 அங்கே வருது, 1000. இதையே திருப்பி திருப்பி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ எடுத்து வைக்கும்போதும் 1000s வைண்ட் அப் பண்ணும். 1900, 800, 700, 600, 500, 400, 300, 200, 100. ஸோ 100 வரைக்கும் வைண்ட் அப் பண்ணிட்டோம். இப்போ ஸோ இப்போ 19, 18, 17, 16, 5 10, 4 10, 3 10, 2 10, 1 10, 1 10 வரைக்கும் வைண்ட் அப் பண்ணிட்டோம். இப்போ யூனிட்ஸ், 9 units, 8 units, 7 units, 6 units, 5 units, 4 units, 3 units, 2 units and 1 unit. ஓகே, இப்படி தான் அதை வைண்ட் அப் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதிலே குழந்தைங்களுக்கு நம்பர்ஸ் எப்படி இதை மேட்ச் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுறேன். ஸோ என்னோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் உங்களுக்காக ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ இதில் நான் என்னோட வீடியோஸ்லாம் என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணுறேன்னா மாண்டசரி ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட போகிறேன். ஸோ இது வந்து 100% மாண்டசரி மெட்டீரியல் வச்சு நான் பண்ண போகிறதில்ல, நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே மாண்டசரி மெட்டீரியலை அப்ளை செஞ்சு அதை எப்படி என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பேசிக் மோட்டோ என்னென்னா மாண்டசரி ஃபார் எவ்ரி ஒன். அந்த மாதிரி ஸ்கூலில் போய் படிக்க முடியாத குழந்தைங்களுக்கும் இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மாண்டசரி எஜுகேஷன் எப்படி இருக்குது, அது என்ன பெனிஃபிட்ஸு, அது எவ்வளோ சிம்பிளாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா, குழந்தைங்களுக்கு எப்படி அது வந்து போய் சேருதுன்றதெல்லாம் உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா போய் குழந்தைங்களுக்கு இது வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பேசிக்காக அவங்க சென்சோரியல் ஆக்டிவிட்டியோடு ஸ்டார்ட் பண்ணுறனால அவங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி எல்லாமே ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் மாதிரியே ஒன்று ஒன்றும் குவான்டிட்டியோ குவாலிட்டியோ அதை வந்து தொட்டு பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கற்றுப்பாங்க. ஸோ அதோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஸோ மேக்ஸ்லேருந்து சயின்ஸ்லேருந்து லாங்குவேஜ்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க இப்படி தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போடுறேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபியூ மம்மிஸ் சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டிலே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ எங்களோட வீடியோஸும் நீங்கள் போய் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா விதமான வீடியோவும் இனிமேல் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்காக என்னென்ன பெனிஃபிட்ஸாக அப்லோட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குழந்தைங்களுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸும் அண்ட் மாண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.